அந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். ரிஷபராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் ஒரு பொன்னான செய்தி என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பகவான் அதிசாரம் எப்ப இது எப்ப நடக்குது? ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசாரம் அடைகிறார். இதனால் வரையில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்ப 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே, முதல்ல அர்த்தாஷ்டமசனி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னும் கூட ரிஷபராசி நேயர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இன்னைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் நடைபெற்றதோ அன்று முதலே ரிஷபராசி நேயர்களே, போன செப்டம்பர்ல இருந்தே உங்களுக்கு டைம் சரியா இல்லை. நற்பலன்களை நீங்க நினைச்சதை நடத்த முடியல, நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இந்த முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதை சக்சஸ் பண்ண முடியறதில்ல. அதே போலதான் அது கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனைகள் ஆகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இன்னும் கூட பல பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு வடிவங்கள்ல ப்ராப்ளம் பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் எதனாலே வந்தது, யாரால வந்தது அப்படின்னாக்க, உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அதிசார பயணம் செய்ய இருக்கின்ற இந்த குருவாலே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே, அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்க வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், முதல்ல தொழில் துறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே துன்பங்களை அல்ல ஏற்கனவே உங்க பிசினஸ்ல நீங்க ஏதேனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள சந்திச்சு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல நான் ஃப்ரெஷ்ஷா தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கான இடமாற்றங்களோ அல்லது கடன் பிரச்சனைகளோ புதிதாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிலருக்கு கம்பெனிகளை கம்பெனி வரக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியை வந்து வேற கம்பெனி வந்து ஆர்டர் மாத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய கம்பெனிஸ் பையர்ஸ், சோ அந்த மாதிரி நீங்க யாரும் சார்ந்து பிசினஸ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படி எப்படி பார்த்தாலும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த அதிசார குரு ரிஷபத்துக்கு நன்மையை செய்வார். இந்த அதிசார குரு 10க்கு வருவதனாலே உங்களுக்கான ஸ்தான பலம், உங்களுக்கான தொழில் பலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும், பண வரவுகள் இருக்கும், அதே சமயத்துல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரிந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இனி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், டிஃபரன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம் மற்றும் கணவன் மனைவி ஃபேமிலியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னதான் தொழில வந்து ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனாலுமே கூட இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிசார குருவால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.